என்கிட்ட இருக்கிறது தான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் கேமரா அப்படின்னா நம்ப முடியுதா? என்ன ப்ரோ இப்படி தான் போன வாட்டியும் ஆனர் சொன்னீங்க, போய் பார்த்தா அது செகண்ட் பொசிஷன் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆனர் தேர்ட் பொசிஷனில் இருக்குது, இதுவும் செகண்ட் பொசிஷன் வந்துடுச்சு. நாங்கள் பார்த்து இது வாங்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பொசிஷனில் இருந்துச்சு, இப்போ செகண்ட் பொசிஷன். 153 மதிப்பெண்கள் டிஎஸ்ஓ மார்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே ஒரு நல்ல மதிப்பெண்கள் தான். ஸோ அதுக்கு இந்த கேமரா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எடுத்த சாம்பிள் இமேஜஸ் சும்மா டக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ இதில் என்ன இருக்குது எது இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே பார்த்துடலாம் வாங்க. ஸ்மார்ட் ஃபோனில் கேமரா பார்த்துருப்போம், பட் கேமராவில் ஸ்மார்ட் ஃபோனை பார்த்துருக்கோமா? இது அப்படி தான் இருக்குது. ஏன்னா டிசைன் இருந்து பார்க்குறதுக்கு எல்லாமே அப்படி தாங்க இருக்குது. ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய ஒரு என்ன சொல்கிறது கேமரா பம்பே வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஐஃபோனுக்கு மற்ற கேமராக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து டஃப் கொடுக்கும், அந்தளவுக்கு வந்து பெருசாக இருக்குது. சுற்றி ஒரு ரிங் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 சென்சர் வந்து இருக்குது, 3 50 MP கேமரா தான். 1 நார்மலாக 50 MP ப்ரைமரி கேமரா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான அந்த 1-inch சென்சர். அண்ட் 2வது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா வைட். அண்ட் 3வது வந்து பார்த்தீங்கன்னா பெரிஸ்கோப் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெலிஃபோட்டோல 120 வரைக்கும் எடுக்கலாம் சொல்றாங்க, அதை பத்தியும் சொல்றேன். ஒரு ஸ்மார்ட் போன்ல நல்ல போட்டோஸ் வேணும்னா என்ன தேவைப்படும்? ஒரு சூப்பரான சென்சர், அது இருக்கு. அந்த சென்சர்ல எடுக்கக்கூடிய இமேஜை ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ப்ராசஸர், தனியாவே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேரி சிலிகான் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. 3வது விஷயம், ஹார்ட்வேர் மட்டும் இருந்தா பார்த்தாது, அதை கரெக்டா ஆப்டிமைஸ் பண்ணி சாஃப்ட்வேர்ல வந்து ப்ரொசீடும் வந்து பண்ணணும். அதை இவங்க பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாம்பிள் இமேஜஸ் பாருங்கள், ஏ அண்ட் பி. இதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆரில் எடுத்தது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்தது. உங்களுக்கு ஏவா பியா எது வந்து இந்த கேமராவில் எடுத்தது, எது வந்து டிஎஸ்எல்ஆர் எடுத்ததுன்றதை நீங்கள் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போதைக்கு நான் சொல்லலை, வீடியோ போக போக நான் கடைசியில் வந்து மென்ஷன் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இமேஜ் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு, கலர்ஸும் ரொம்ப அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராசஸிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ப்ராசஸ் பண்ணுது. ஏன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும் போது எப்படி வருதோ, எடுத்ததுக்கப்புறமா அதை ப்ராசஸ் பண்ணி கொண்டு வரும்பொழுது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஹியூமன் சப்ஜெக்டாக இருக்கட்டும், நீங்கள் எடுக்கக்கூடிய பூ செடி எதுவாக இருந்தாலுமே ப்ராசஸிங் கரெக்டாக பண்ணி கொஞ்சம் கலர் எக்ஸ்ட்ரா தான் வந்து கொடுக்கும் எப்பவுமே. பட் அது பிடிச்சவங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா வந்து இது தெரியுது. பின்பக்கமாக நேச்சுரலான பொக்கே வந்து தெரியுதுங்க. நீங்கள் போர்ட்ரேட் ஷாட் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நார்மலாக எடுக்கும் போதே உங்களுக்கு வரக்கூடிய அந்த பொக்கே 1-inch சென்சர் இருக்கிறதுனால அதுவே பார்க்கறதுக்கு ப்ளீஸிங்காக இருக்குது கண்ணுக்கு. அண்ட் போர்ட்ரேட் ஷாட்டுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து அருமையான ஒரு ஷாட்டாக வந்து இருக்குது. அண்ட் டெலிஃபோட்டோ பெரிஸ்கோப் லென்ஸை பொறுத்து நீங்கள் வந்து எடுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா வா அப்படின்னு சொல்ல தோணுது. ஏன்னா நீங்கள் ஜூம் பண்ண உங்களுக்கு தூரமாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டும் வந்து கிளாரிட்டியோட ஒரு சில சமயத்தில் வந்து வருது. பட் 120x எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம அப்படியே சொல்ல முடியாது இல்லையா. சாம்சங் கேலக்ஸி S23 நான் 100x ஜூமில் எடுத்த ஃபோட்டோவும் நீங்கள் இதில் 120x வரைக்கும் எடுத்த ஃபோட்டோவும் ரெண்டுமே சைட் பை சைடு வந்து பாருங்கள், எது நல்லா இருக்குன்றது ஆப்வியஸ்லி வந்து தெரியும். ஓப்போ ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க, பட் இருந்தாலுமே இந்த டைமில் இப்போ வரைக்கும் 100x சாம்சங் தான் கிங்காக இருக்காங்க. அண்ட் அல்ட்ரா வைட் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் கேமராவுடைய குவாலிட்டி பார்க்குறது நல்லாயிருக்கு. செல்ஃபி கேமரா 32 MP கேமரா. அண்ட் இதில் எடுத்த இமேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன் கலர்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்குன்னா சைட் பை சைட் நான் ஐஃபோனில் எடுத்த சாம்பிள் இமேஜை காமிக்கிறேன் பாருங்கள், எனக்கு ஐஃபோனில் பிடிக்காததே அந்த ஸ்கின் டோன் தான். பட் இதில் வாவ் அப்படின்னு தோண சொல்லுச்சு, தோணுது, எனக்கு தோணுது. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு சொல்லுங்கள். நான் இதுக்கு வந்து ஓவர் ப்ரொமோஷன்லாம் கிடையாது, ஸ்பான்சரும் கிடையாது, வாங்கினா வாங்கலாம் வாங்காட்டி வேணாம் அது பிரச்சனை கிடையாது. பட் பர்டிகுலர்லி நான் ஐஃபோன் யூஸ் பண்ணாலுமே எனக்கு அந்த ஒரு விஷயம் தான், என்னடா ஸ்கின் டோன் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு தோணும். பட் இதில் அந்த டீட்டெயில்ஸுமே இருக்குது, பார்க்குறதுக்கு ஸ்கின் டோன் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டுடியோ லைட்டிங்கில் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லைட்டிங் இருக்கிற கண்டிஷனில் கூட இன்டோர்லேயே கிடைக்குது. ரொம்ப கம்மி லைட்டிங் இருக்கக்கூடிய இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் குவாலிட்டி பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோஸை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு, ஒரு கிங் மாதிரி இருக்குது. இப்போ வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் ஃபேசிங் கேமராவில் 4K 60fps வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இதில் 8K சப்போர்ட்லாம் வந்து கிடையாது. பட் எடுக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க, ஆடியோ வீடியோ எல்லாமே, பேக்ரவுண்டில் ஆட்டோ ஓடுற சவுண்டும் எப்படி இருக்குன்னு பாருங்க. செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் நம்ம 1080p மட்டும்தான் வீடியோ எடுக்க முடியுது. ரியர் ஃபேசிங் கேமராவில் அவ்வளோ கொடுத்து என்னடா பையன் வெறும் 1080p கொடுத்துருக்கீங்களே ஃப்ரெண்டில். அண்ட் குவாலிட்டி பார்க்குறது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இங்கே பின்னாடி ஒரு பில்டிங் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பில்டிங் இப்போ இந்த ஃபோனில் நீங்கள் இங்கே பார்க்கும்போது இங்கே பாருங்கள் ஒயிட்டாக தெரியுதா, இப்போ பாருங்கள் ஃபோட்டோ எடுத்த உடனே ஒயிட்டாக இருக்குது, எப்படி மாறுது வேற லெவலில், சூப்பராக தெரியுது. கேமராவில் மட்டும் கலக்குனா பார்த்தாது, ஏன்னா இந்த பர்டிகுலர் மொபைல் ஃபோனில் நமக்கு 2500 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இருக்கிறதுல இதுதான் பீக் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிட்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ நமக்கு பிரச்சனை இருக்காது, ஹெவி சன்லைட்டில் யூஸ் பண்ணால் கூட ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, இன்டோரில் சூப்பராக இருக்குது, அவுட்டோர்லையுமே எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து தெரில. நாங்கள் எவ்வளோ டைரக்ட் சன்லைட்டில் வச்சாலுமே அதோடைய பிரைட்னஸில் ஒன்றுமே எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகலன்னு சொல்லலாம், மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியுது. அண்ட் டிஸ்பிளேவும் பார்க்குறதுக்கு H2H பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, கர்வியான டிஸ்பிளே, ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே
கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 2K ரெசல்யூஷன்ல நமக்கு 6.8 இன்ச், அதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்குது, பட் ஸ்டில் பரவாயில்ல. அண்ட் மொபைல் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. இந்த ஹெவினஸோட அவங்க சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் பாக்ஸில் நமக்கு 100W சார்ஜரும் இருக்குது, ஓரளவுக்கு கூட்டிஸாக தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஓப்போ உடைய ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் தான், எதிர்பார்க்கக்கூடிய அதே ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 2 தான் இதில் வந்து இருக்குது. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நல்ல நல்ல கேமிங், ஹெவி கேமிங் எல்லாமே நீங்கள் டாப் நாச்சாக விளையாட முடியும். அண்ட் குறிப்பாக உங்களுக்கு ஹீட்டிங்கும் ஓரளவுக்கு வந்து இருக்கும். ப்ளஸ் நீங்கள் சார்ஜ் போடும் போதும் லைட்டாக உங்களுக்கு வந்து ஹீட்டிங் வந்து இங்கே தெரியும். ஓஎஸை பொறுத்த வரைக்கும் இதில் ஆண்ட்ராய்ட் 13 கொடுத்துருக்காங்க. கலர் ஓஎஸ் 13 வருது. இந்தியாவில் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ்லாம் வந்து பண்ணி கொடுப்பாங்கன்றது எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போதைக்கு இது சைனாவில் மட்டும்தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இது லான்ச் ஆச்சுன்னா உண்மையிலேயே அதுவும் அந்த ப்ரைஸிங்க்கு லான்ச் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் என்னென்ன வந்ததுன்றதை குயிக்காக பார்த்துருங்க. மொபைல் கொடுத்துருக்காங்க, புக்லெட்ஸ் இருக்குது, சார்ஜர் ரொம்ப குட்டிஸாக இருக்குது, பட் 100W சார்ஜர், கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான். பட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிசைன் பார்க்குறதுக்கு எந்தளவுக்கு நல்லா இருக்குன்னா, ஒரு டெக்ஸ்டர்டு ஃபினிஷிங் பார்க்குறதுக்கே சூப்பரான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. இந்த கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டியூல் டோன் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கு. அண்ட் இதே மாதிரி ஃபினிஷிங் கூட நமக்கு ஒரு கேஸும் கொடுத்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். அந்த கேஸுடைய குவாலிட்டியுமே நல்லாயிருக்கு. எப்படியெல்லாம் ஓட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஸோ ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆர் எடுத்தது, பி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்தது, இப்போ சொல்லுங்கள் எது நல்லா இருந்தது? அஃப்கோர்ஸ் டிஎஸ்எல்ஆர் கூட மிரர்லெஸ் கேமரா கூட நம்ம கம்பேரே பண்ண முடியாது. பட் கம்பேர் பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயங்களோடு சேர்த்து ஒரு ஃபோன் கொடுத்துருக்காங்கன்றது ஓரளவுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அதுவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இல்லைங்களா? ஸோ இந்த மொபைல் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் 75,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரைஸிங்கில் இந்தியாவில் வந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்தியாவில் இது வருமானது இப்போதைக்கு டவுட் தான். பட் இந்த கேமரா டெக்னாலஜியோட இந்தியாவில் சீக்கிரமாக ஏதாச்சும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா கேமரா அந்தளவுக்கு நல்லாயிருக்கு, டிஸ்பிளே சூப்பரான ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் செல்ஃபியில் வீடியோ மட்டும் ரொம்ப மொக்கத்தனமாக பண்ணிட்டாங்க, வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன ஏதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.